श्रीमान् वेङ्कटनाथार्यः कवित्तार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गल वन्देहे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवाम வைஜயந்தீ விபூஷணம். குலத்தாழ்வானுடைய அதிமானுஷத்துவத்திலே கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் அனுஷ்டித்து காண்பித்த ஒரு அதிமானுஷமான வைபவங்களை நாம் பார்த்துட்டுருக்கோம். இன்றைய தினம் 34வது ஸ்லோகம். கோபால போத கதையா நிபிருதம் आवस्तु कामयिव सन्नपि बाल्यलौल्याते ऐन्द्रं निहत्य महमद् सवासवाय. கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவத்தை சாதிக்கிறார். எல்லாமே கொஸ்டனாக தான் இருந்துருக்கு, கேள்வி தான் இருக்கு. அந்த கேள்விக்கு எதுவுமே பதிலே தெரிய மாட்டேன், இன்னைக்கும் பதில் தெரியல. ஏதோ ஒரு சமாதானம் பண்ணிதான். என்ன மாதிரி கேள்வி? கிருஷ்ணனுடைய அவதாரம், அவதாரத்துக்கு வரச்சே பிரபூத விபுதத்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராப நயனச்சலா தமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருத்தவதீதயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்டித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தந்த மகான் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துக்கு அவதார வைபவத்தில் சொல்லச்சே, கிருஷ்ணாவதாரத்தினுடைய முக்கியமான காரணமே என்னன்னாக்க, பூமி பிராட்டி கௌர்பூத்வா அஸ்ருமுகின்னு சொல்லி ஒரு பசுமாடனுடைய உருவத்தை எடுத்துட்டு கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டி அழுதுண்டு போய் பிரம்மாவனிடத்துல போய் பிரார்த்திக்கிறா, ஐயோ என்னால் அந்த பூபாரம் தாங்க முடியல, கம்சன் சாணூரன் இப்படி எத்தனையோ ராட்சசாலாலேயே மலிந்து கிடக்கிறது பூமி முழுக்க, அவ பண்ற அக்கிரமங்கள் தாங்க முடியல, எனக்கு நீர் தான் ஒரு வழியை ஏற்படுத்தணும்னு பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. பிரம்மா மாத்திரம் இல்லை, மீதி தேவதைகள் எல்லாருமா கூட்டிட்டு போய் பெருமாளிட பிரார்த்தனை பண்றா. சரி, நான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக நான் பிறக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இது அவதாரம், நம்மளுடைய நம்மளது பிறப்பு, பெருமாளுது அவதாரம், நம்மளுடையது கர்ம நிமித்தம். நாம புண்ணியம் பண்ணிருந்தோம்னாக்க நல்ல வம்சத்துல நல்ல மனுஷால் நல்ல அப்பா அம்மா உண்டத்துல குழந்தையா நாம பிறப்போம். பாப்பம் பண்ணியிருந்தோம்னாக்க அது ஏதோ எங்கே புழுவாகவும் பூச்சியாகவும் என்னென்னமோ அபசப்தங்களை சொல்கிறவளாகவும் அப்படி இல்லாமல் நாம் பிறக்கிறோம். நம்மளுடைய பிறப்பு நம்ம கையில் இல்லை. யார் நமக்கு அம்மாவாக இருக்கணும், யார் நமக்கு அப்பாவாக இருக்கணுன்றது நம்ம கையில் இல்லை. ஆனால் பெருமாளுக்கு அது இருந்துட்டுருக்கு. பிதரம் ரோச்சையா மாசன்னு யார் அப்பாவாக இருக்கணும், யார் அம்மாவாக இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணுறார். அவர் பிறப்பில் இப்போ அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். வசுதேவர் தனக்கு தகப்பனாராக இருக்கட்டும், தேவகி தாயாக இருக்கட்டும்னு அவர் தீர்மானம் பண்ணார். கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன். இப்படி அவதாரம் பண்ணச்சேயே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொல்லி பெருமாளுக்கு உண்டான எல்லா லட்சணங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்றார். சங்கன் சக்கரம் இப்படி உண்டான கதை சார்கம் முதலிய பஞ்சாயுதங்களோடையும் சீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்தவம் பீதாம்பரம்னு அவர் பெருமாளுக்கு என்னென்ன அடையாளங்கள் நாம சொல்றோமோ அத்தனை அடையாளங்களோடையும் கூட தானே தான் பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான்
உங்க ரெண்டு பேருக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறந்திருக்கேன்றத வெளிப்படுத்துறேன். ஆனா அப்படி வெளிப்படுத்தினாலும் கூட தேவகிக்கு பயம். உபசம்ஹர விஸ்வாத்மன்னு, அப்பா நான் கம்சனுடைய ஜெயில போய் நீ பிறந்திருக்க, நீ என்னதான் நீ பரமாத்மான்னு சொல்லிண்டியானா கூட நான் என்னை பொறுத்தவரைக்கும் அம்மாவா இருக்கிற நான் உன்ன ஒரு குழந்தையா தான் என்னால பார்க்க முடியறதே தவிர பரமாத்மாவா உன்னை பார்க்க முடியல. உபசம்ஹர விஸ்வாத்மன்னு அப்பா நீ போறும் போறோம் அதோ ரூபம்னு சொல்ற, பெருமாளுக்கே இருக்கக்கூடியதான ரூபம் இருக்க, அந்த நான்கு கைகளோட இருக்கிறது, சங்கம் சக்கரம் எல்லாம் தரிச்சுன்னு இருக்கிறது, இந்த நிலையை நீ கொஞ்சம் மூடிக்கோப்பா, இதெல்லாம் வேண்டாம் உபசம்ஹரன்னு சொல்லி அங்கேயும் பரமாத்மா விஸ்வாத்மன்னு சொல்றாரு தேவகி. அவ சாட்சாத் பரமாத்மா தான் தெரியுது. விஸ்வாத்மன்னாக்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கார். அந்தர் பகிஷத சர்வம் வியாபியனாரா இணஸ்திதான்னு சொல்லி எல்லா வஸ்துக்கள்லையும் உள்ளும் புறமும் இருந்துட்டு இருக்கிறவராக இருந்துருக்காருன்னு இப்படி வேதாந்த வார்த்தைய சொல்லிதான் தேவகியும் கூட கண்ணனை உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லி சொல்றா. சரி, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஜெயில இருந்துட்டு இருக்கா, இந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்சனுடைய ஆட்கள் எல்லாம் வந்துருவாளே, இப்ப இத்தனை குழந்தையெல்லாம் கல்லுல அடிச்சு சாகடிச்சான், இப்ப இந்த குழந்தைய என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு ஒரு வேதனை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். பெருமாளே வழிய சொல்றே, அப்பா உம்முடைய வசுதேவரை பார்த்து சொல்லி உமக்கு ரொம்ப ரொம்ப நண்பராக இருந்துட்டு இருக்கிற நந்தகோபுர இடத்துல கொண்டு போய் விட்டுடு என்ன என்பதாக சொல்ற. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொல்ற. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்லச்சு தேவகிக்கு மகனாய் பிறந்துன்னு சொல்றார். இது மகனாய் பிறந்துன்ற சப்தத்தை சொல்லலாமான்றதுதான் பெரிய விஷயம், விசாரமே இங்க. தாயாருடைய நாச்சிமாருடைய பாசுரத்துல வரச்சு அவதரித்துன்னு சொல்லிருக்கணுமே, பிறந்துன்னு சொல்லி சொல்றாரு. இது என்னன்னு அர்த்தம்னா, தேவகியை பொறுத்த வரைக்கும் தனக்கு குழந்தையா பிறந்திருக்கு, 12 மாசம் குழந்தையா கர்ப்பமாக கர்ப்பத்துல இருந்து பிறந்தவள். கண்ணனை பரமாத்மான்னு நினைக்கல, தன்னுடைய பையனாக தான் நினைக்கிறா. யசோத பிராட்டியும் அப்படியே தான் நினைக்கிறா. ஆகையால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு, இவ ரெண்டு பேருக்கும் மகனாக தான் எழுந்தருள் இருந்த வாஸ்தவம். இப்ப அவர் வசுதேவர் சொல்லி நந்தகோபுர வசுதேவரே அழைச்சும் போய் நந்தகோபுரனுடைய மாளிகையில கண்ணனை கொண்டு விட்டுட்டு அவர் வந்துடுறாரு. அங்க இருக்கிற பெண் குழந்தைய அழைச்சுட்டு வந்துடுறாரு. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிருஷ்ணாவதாரத்துல தெரிஞ்ச கதை தான். கோபால போதகதையா நிபிருதம் தரித்ரீம் ஆவஸ்து காமஹா. இப்போ தேவகி பிராட்டியும் வசுதேவரையும் தன்னுடைய தாய் தகப்பனாக இருக்கணும்னு எப்படி ஆசைப்பட்டு அவர்களுக்கு குழந்தையாக பெருமாள் கண்ணன் அவதரித்தாரோ, ஏன்னா அவளுடைய புண்ணிய விசேஷங்கள்னால அவளுடைய தப்போபலத்தினால அவளுக்கு தாம குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லி பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு. இப்ப கோபாலனாக நந்தகோபனுடைய மாளிகையில போய் பெருமாள் இருக்கணும்னு சொல்லி, அதுவும் அவருடைய இஷ்டம்தான், வேற யாரும் அவரை யாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்லல. கோபால போதகதையா நிபிருத்தம் தரித்ரீம் ஆவஸ்து காமஹா என்பதாக. கோபால போதகதையன்னாக்க கோபாலன்ன கோபர்கள், மாடு மேய்க்கிறவன், கோவை பாலனம் பண்றவா ரட்சிக்கிறவா அவாதான் கோபாலாள். இன்னும் கேட்டா இது விசேஷமா சொன்னா கோபாலன்றது கோர சம்ரட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சாதாரணமா இழிவா சொன்னாக்க இவெல்லாம் மாடு மேய்க்கிற பசங்கன்னு சொல்லி சொல்றது. பெருமாள் இந்த ரெண்டாவது விஷயத்துல தான் அவர் அங்கீகரிக்கிறது. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கப்பா, என்ன இப்ப யாரும் பெருசா மாடு மேய்க்கிறத இதுவா நினைக்கல. அப்போ அந்த காலத்துல பெரிய சாந்திபீதே மகா கண்ணனே தான் பிற்பாடுதான் சாந்திபினிண்ட போய் சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணார். ஆனா அதுக்கு முன்ன ஒரு மாடு மேய்க்கிற பையனா இருக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டு. கோபால போதகதையா நிபிருதம், அத பிரத்யட்சமாக இப்படி ரகசியமாக தான் இருக்கணும்னு அவர் நினைச்சாரே தவிர, எல்லாரும் தெரிஞ்சுண்டு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த பரமாத்மா சதுர்புஜத்தோட எழுந்துருள் இருந்த எம்பெருமான் தான் திருவாயர்பாடியில நந்தகோபருக்கும் யசோதைக்கும் மகனாக வளர்கிறான் என்பத யாருக்கும் தெரியப்படுத்த அவர் விரும்பல. ஆகையால
தன்னுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் பிரகாசம் பண்றதுக்காக தான். அந்த சௌசீல்யம்ன்றது என்னன்ன, இது ஒரு அத்தியுதமான குணம். இது ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் தான் இந்த குணங்களுக்கு வெளிப்பாடு. தன்னை காட்டிலும் எவ்வளவு இழிந்தவர்களாக மகதோ நீச்சைஸ்தக நீரந்திரேண சம்ஸ்லேஷகான்னு சொல்லி சொல்றது, அவளோடு கூட பழகிறது. அந்த பழகத்தே தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய உயர்வை ஒரு சமயத்திலையும் காண்பிச்சிக்காத அவர்கள ஒருவராக இருந்துட்டு அவர்களோட பழகிறது இருக்க, அதுதான் சௌசீல்யம்ன்றது. சௌலபியம்ன்றது எளிதாக அணுகுவதாக இருந்துட்டு இருக்கிறது தான் சௌலபியம்ன்றது. இப்படி இந்த ரெண்டு குணங்களையும் வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே பெருமாள் அவதாரம் பண்ணேன். இதை தான் சொல்றேர், பிரபூத விபுதத்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராப நயனச்சலா துவமவதாரிய லக்ஷ்மீதரம்னு. தயாதேவி தான் பெருமாள் பத்து அவதாரமும் எடுக்க வச்சாலும், அந்த தயாதேவி பூமி பிராட்டியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக கண்ணனாக அவதரிப்பிச்சா, அதுலயும் எப்படின்னா கோபாலனாக அவதாரம் பண்ண வச்சாலும் அவள் தான். அப்போ இது ஜென்ர புராணம் சொல்ற வார்த்தை. ஆனா சத்தியமா எதுக்காக அவதாரம் பண்ணினேர்னாக்க, கீதோபதேசம் பண்றதுக்காக தான் கண்ணன் அவதாரம் பண்ணேர், அதுக்காக தான் தயாதேவி கண்ணனாக பெருமாள் சீனிவாசன அவதரிப்பித்தாள் என்பதாக சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஆழ்வான், எனக்கு முடிவே தெரியாத இருக்கு, என்ன காரணம் தெரியாத, நான் முயற்சின் இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். கோபால போத்த கதையா நிபுதம் தரித்ரி மாவஸ்து காமா தரித்ரி மாவஸ்து காமா. பூமியில வாசம் பண்ணணும்னு பெருமாளுக்கு ஆசை. சரி, எப்படியானா வாசம் பண்ணலாமே, சக்கரவர்த்தி திருமகனாக வாசம் பண்ணலாமே. இப்ப என்ன, இவர் எங்கேயோ பிறந்தாருன்னா, க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்திருக்கேர், வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா பிறந்திருக்கேர், ராஜ்யசாசனம் பண்ணலாமே, எல்லாம் பண்ணலாமே, என்னத்துக்கு இந்த மாட்டும் பின்னாடியும் கண்ணுக்குட்டி பின்னாடியும் அங்க இருக்கிற கோபியர்களுக்கெல்லாம் பைத்திய மாட்டம், அவெல்லாம் குளிச்சுட்டு இருப்பாளாம், குளிச்சுட்டு இருக்கச்சே மஞ்சள் தேய்க்கிறதுக்கு அந்த ஆத்தங்கரையில கல்லு கிடைக்காதான், இவரை முதுகு குதுங்க வச்சுட்டு இவர் முதுகுல மஞ்சள் தேய்ச்சிண்டு அவ குளிச்சுட்டு இருக்கானா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு அசிடா ஒருத்தர் போய் பறக்கணுமா, இப்படி எல்லாம் ஒரு காரியம் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணுமோ இல்லையோன்னு, அதுதான் அவருக்கு ஓடணும்னு ஆசையா இருக்கும். கோபால போத்தகத்தையா அவஸ்து காமகா, அவளுக்கூட அந்த கோபாலர்கள் எல்லாம் கண்ணன் தோத்து போயிட்டேருனாக்க, கண்ணம் முதுகுல ஏறிண்டு அந்த புல்லுகோட்டி விளையாடுச்சு, நீ தோத்து போயிட்ட வான்னு உன் முதுகுல நான் அங்கேருந்து அது வரைக்கும் தூக்கிம் போன்னு போய் தான் தன்னை தாழ படுத்துண்டு அவளுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இந்த ஒரே ஒரு ஆசையினாலதான் அவஸ்து காமகா தரித்திரியும் இந்த பூமியில வாசம் பண்ணணும்னுட்டு வந்திருக்க. அங்க இருந்துட்டு இருக்கிற கோபர்களுக்கோ அச்சுமார்களுக்கோ கண்ணன் சர்வஜன் சர்வசக்தன் சத்திய சங்கல்பன் அபகத பாப்மா இப்படி எல்லாம் அவளுக்கு எதனா தெரியுமா? ஒன்னும் தெரியாது. நம்மள ஒத்த அவ்வளவுதான் கண்ணன் அவளுக்கு தெரியுமே தவிர அவளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. பெருமாளும் அதான் விரும்பினேன். அப்படிதான் அவர் வந்து திருவாயர்பாடியில வளர்ந்து வந்தேன். சந்தோஷம், அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே. அப்பப்ப ஒரு ஏடாவிடமான ஒரு காரியத்தை பண்ணிடுறேர், அப்போ அவரை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது போயிடுறது. ஆகையிலதான் இந்த அச்சுமான உற்சவமே தோன்றித்துன்னு சொல்லி சொல்லணும். கோபால போத்த கதையா நிபுதம் தரித்ரி மகவஸ்து காமைவ சன்னபி கண்ணனுக்கு அவதார தசை, அதாவது நம்மளோட ஒத்தராக அவர் அவதாரம் பண்ணிருக்கு. அப்ப நம்மளா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கணும்னு அவருக்கு ஆசையா இருக்கு. எல்லாம் இந்த ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் இப்ப வரப்போறது, ஸ்ரீ ஜெயந்தி வரப்போறது. அந்த ஆவணி மாசத்துல இந்த மாசங்கள்ல வரைச்சு இந்த வருஷா காலத்துல இந்த கிரீஷ்ம ரத்து முடிஞ்சு வருஷ காலத்துல இதுதான் சீசன், மொத்தம் நல்லா மழை பெய்யணும், எல்லாம் நடக்கணும். அதுக்காக இந்திர விழா எடுக்கணும்ன்றதுக்காக
ஒவ்வொருத்தரும் பெரிய பட்சணங்கள்லாம் பண்ணி வைக்கிறா, நிறைய நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணிருக்கா. இதுல பார்த்தோம்னாக்கா போர் போறா சீடை, வெள்ளை சீடை, உப்பு சீடைன்னு கை முறுக்கு. இது நான் எதுவுமே உங்களுக்காக நான் சொல்லல, நானா சொல்றதுக்காக சொல்லல, இது மொத்தமே பாகவதத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். கை முறுக்குன்னா கண்ணனுக்கு எது கண்ணனுக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காளாம். அது கை முறுக்கு பண்ணிருக்கா, திரட்டி பால் பண்ணிருக்காளாம், வெள்ளை சீடை உப்பு சீடை நிறைய பண்ணி வச்சிருக்காளாம். எவ்வளவளோ பட்சணமோ அந்த பட்சணம் எல்லாம் நிறைய நிறைய அப்படியே போர் போரா குஞ்சு வச்சிருக்கான். திரட்டி பால் பண்ணி வச்சிருக்கா, அதோட அக்கார விடுசல் பண்ணி வச்சிருக்காளாம். பெரிய இதுல வந்து ஒரு பெரிய பாண்டத்துல இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பட்சணங்கள்லாம் பண்றது, அப்பம் பண்ணிருக்கா, இதெல்லாம் வாசனை, இது அப்படியே மூக்கு தொலைக்கிறது அவருக்கு, அப்படியே வாசனை இருக்கு, நாக்குல ஜல்லாம் ஓடுறது கண்ணனுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இதை போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அங்கேருந்து ஓடி வரையிற சின்ன பையன் ஒரு 7 வயசு கண்ணன், என்னமா பண்ணிருக்க, எதுக்குமா இவ்வளவு பண்ணிருக்க, எனக்கோசரம் பண்ணிருக்கேன்னு, அப்பா இதெல்லாம் நாம சாப்பிடக்கூடாதுரா, இது மொத்தம் வந்து இந்திரனுக்காக பண்ணிருக்கோம் என்பதாக சொல்லி சொல்லுவோம். யாருமா இந்திரன், அவருக்கு என்னத்துக்குமா பண்ண போற அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்திரன் தான் மழை கடவுளாக இருந்துருக்க, இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழலில் பழநடைசை மந்திர விதியில் பூசனை. இந்திரனுக்காக ஆயர்கள் எடுத்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஆட்சிமார்களும் ஆயர்களுமா சேர்ந்து பெரிய இந்திர விழா எடுக்கணும்னு எடுக்கிறா. அவ வருஷ வருஷம் பண்ற ஒரு வழக்கம், அந்த ஒரு நோன்பு, அந்த இந்திரனுக்காக இது மொத்தத்தையும் கொண்டு போய் படுக்கிறது, அந்த இந்திரன் நிவேதனம் பண்றதாக அர்த்தம். அதுக்கப்புறமா மழை கடவுளாக இருந்திருக்கிற இந்திரன் அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் மழையை கொடுப்பார், அந்த வருஷத்துக்கு உண்டான சமிருத்தி ஏற்பட்டு போயிடும் என்பதுதான் நிகழ்ச்சி. இதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தாம் ஒரு திருவாயர்பாடியில இருக்கிற ஒரு சாதாரண குழந்தை மாதிரி தன்னை நினைச்சுண்டு, தனக்கு நாக்கில் ஜலம் ஊடுறது, இந்த அப்பத்தையும் சீடையும் சாப்பிடணும்னு கைமுறுக்கு எல்லாம் திரட்டிப்பால் மொத்தம் தானே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து, மொத்த கோபர்களையும் கூட்டுக்கு சொல்றாரா அவர். இந்திரன் என்ன பண்ணிட்டான், என்னத்துக்கோசரம் இந்திரனுக்கு ஒரு விழா எடுக்கிறது என்ன சொல்ற. பாகவதத்துலயும் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் ரெண்டு இடத்துல நாஸ்திகவாதம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜபாலி நாஸ்திகவாதத்தை சொல்ற, ராமர் போட்டு சொல்ற, ராவண திரும்பி பண்ற, அப்போ இல்ல நான் பிரதிஜம் பண்ணிட்டேன், அப்பா அவன் தசரத சக்கரவர்த்தி என்ற பிரதிஜம் பண்ணிட்டேன், ஆகையால நான் வரலன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப சொல்லச்சு ஜாபாலி சொல்ற, என்ன பிரதிஜை வேண்டி கிடக்கிறது, என்ன சரியா நடந்துட்டான், உனக்கு கிரமமா நீதான் ஜேஷ்டனாக இருந்துருக்க, உனக்குதான் ராஜ்யம் வரணும், கைகையை ஒரு ஆக்ரகத்தினால ஒரு பிடிவாதத்தினால பண்ணச்சு, அதெல்லாம் ஒத்துக்கணுமண்ணா, இப்ப யார் கண்டா சத்தியம் சொன்னவா மாத்திரம்தான் சொர்க்கத்துக்கு போறா, பொய் சொன்னவாள்லாம் சொர்க்கத்துக்கு போல நரக்கத்துக்கு போறான்னா, யாரனா ஒருத்தர் போயிட்டு வந்து நான் சொர்க்கத்தில் போனேன் இவ்வளோ சௌக்கியமாக இருந்தேன், நரகத்துக்கு போனேன் இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், பாவி நீ தழுவு என்று பிறன் மனைவி இடத்துல தவறாக நடந்தவனா ஆழ்வார் பாசுரம் இது, கருட புராணத்தில் தான் சொல்லியிருக்கு. அங்கே நரகத்துக்கு போனாக்கா ஸ்வர்ணத்தில் தங்கத்தில் ஒரு பெண் பிரதிமையை பண்ணி வச்சு அதை நெருப்பில் மொத்தம் காய்ச்சி நீ பிறன் மனைவியை நீ தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தையே, இதோ இருக்கா இந்த பெண்ணை நீ தழுவுன்னு சொல்லி இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவானா அங்கே யம பட்டன்கள்லாம். அப்போ அதுக்காக பயந்துண்டே நாம் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் நாம் சொல்கிறோமே, யார் போய் பார்த்துட்டு வந்தா என்னத்துக்கு நீ இப்படிலாம், நீ சத்தியசந்தனாக இருக்கணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்லாம், இது எங்கே சொல்லியிருக்குன்னு ஜாபாலி பெருசாக உபதேசம் பண்ணுறேன், நாஸ்திகவாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சமாதானம்லாம் வருது வேற விஷயம், அப்புறம் வசிஷ்டர் பேசுகிறேன் இதெல்லாம் வேற விஷயம். முதல்ல நாஸ்திகவாதம் பண்றதுன்றது ராமாயணத்துல வருது, அதே நாஸ்திகவாதம் தான் பாகவதத்துலயும் சொல்றார். இந்த பிரகரணத்துல என்ன சொல்றார், இந்த பாகவதத்துல என்னக்க நமக்கு சாதம் போடுறது இந்த மாடுதான், அதில் மாடுகளுக்கு பூஜை பண்ணு, அது யாரும் வாணான்னு சொல்ல, யார் யாருக்கு எந்தெந்த வஸ்து எந்த தொழில்னால நமக்கு ஒரு அன்னம் கிடைக்கிறதோ சாப்பாடு கிடைக்கிறதோ
அந்த தொழிலையே நீ பூஜை பண்ணு போறோம். ஆகையில தான் இந்த காலத்துலாம் பார்த்தோம்னா நாஸ்திகன்லாம் கூட ஆயுத பூஜைன்றத பண்ணுவான். அவன் என்ன வச்சுட்டு இருக்கானோ அதை பூஜை பண்றது, என்ன தொழில இருக்கோ ஃபேக்டரியில ஆயுத பூஜை நடக்கும், கார் வச்சுருக்கும் ஆயுத பூஜை பண்ணுவான், ஆட்டோ கார் முதற்கொண்டு ஆயுத பூஜை பண்ணிக்கிறான். நாமெல்லாம் புஸ்தகம் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் சரஸ்வதி தேவி தான் இருக்கிறதுனால சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு ஹைகிரீவ ஆராதனம் பண்றோம், சரஸ்வதி பூஜை பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம். யாரால நமக்கு நன்மை ஏற்படுறதோ அவளுக்கு பூஜை பண்ணா போறோம். இந்திரன் என்ன பண்ணிட்டான் நடுவாந்தரத்துல, அவனுக்கு என்னத்துக்கு பூஜை பண்றது? இதுதான் கண்ணன் சொல்ற வார்த்தை. எங்கேயோ பெரிய ஒரு விருத்தனா இருந்து உபதேசம் பண்ணல, சின்ன குழந்தையா இருந்துட்டு அத்தனை கோபர்கள் நடுவுல உபதேசம் பண்றார் கண்ணன். இத கேக்குற பாரு, அதான் அங்க சுவாரஸ்யம். இது கண்ணன் சொல்ற அந்த பிரசன்டேஷன்ல தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அது பாகவதத்துலதான் பார்க்கணும். மொத்த பேருக்கும் கண்ணன் சொல்றது சின்ன பையனா இருந்தா கூட அவன் சொல்றது சரின்னு தோணித்து, ஆகையால சரி என்ன பண்ணணும்னு சொல்ற இந்த வருஷம் அப்படின்னா, அந்த கோவர்தன கிரிக்கு பூஜை பண்ணிடுவோம். நாம மாடு வச்சுட்டு இருக்கோம், நம்ம மாட்டை மொத்தம் அந்த கோவர்தன கிரி, அந்த கிரி மலை மலையை சார்ந்த பிராந்தங்கள்ல தானே நாம முழுக்க முழுக்க மாடை மேய்ச்சி சம்ரட்சணம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வரோம் நாம. ஆகையில கோவர்தன கிரிக்கு பூஜை பண்ணிடுவோம்னுட்டா, கோவர்தன கிரிக்கு மொத்த பேரும் பூஜை பண்ணிட்டா, மொத்த லட்டையும் மொத்த சீட மொத்தத்தையும் இவரே கண்ணனே கோவர்தன கிரியாக இருந்துட்டு இவரே வாங்கி மொத்தத்தையும் சாப்பிட்டு எவ்வளவளோ பண்ணாலோ அது மொத்தம் வெள்ளம் சீட உப்பு சீட அப்பம் கை முறுக்கு மொத்தம் லட்டு முழுசு முழுசா பெரிய பெரிய லட்டு இது இத்தனையும் இவரே வாங்கி சாப்பிட்டுட்டு, யாருக்குதான் இப்படி ஒரு தனக்கு வர வேண்டியத இன்னொருத்தம் வாங்கி சாப்பிட்டாக்க, அது தனக்கு வர கூட கஷ்டமா இல்ல, தனக்கு வர வேண்டியது இன்னொரு வாங்கி அனுபவிச்சுட்டான்னாக்கா அப்ப வர கஷ்டம் இருந்துட்டு இருக்க அது அவளுக்கு அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அது. ஆகையால இந்த இடத்துல இந்திரனுக்கு கோபம் வந்துடுத்து, ஒரு வார காலம் அவன் வந்து மழைய குட்டினான். இந்த இந்திரனுக்காக வந்த இடத்த மகத்தை போக்கடிச்சார்னார். ஐந்திரம் மகம் நிகத்திய ஐந்திரம் நிகத்திய மகமத்ரி மதானஹம். இது கேவலம் லட்டு சாப்பிடணும் சாப்பிடணும் முழு சாப்பிடணும்னு ஒரு சபலத்தினால எத்தனையோ காலங்காலமா நடத்தி வருகின்ற இந்திர விழாவும் கோவர்தன கிரியை எல்லாரும் பூஜனை பண்ணுங்கன்னாக்க பெருமாளே இருந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாயி போச்சு முடிஞ்சு போச்சு. அப்ப இந்திரனுக்கும் கோபம் வந்துடுத்து தனக்கு வராததுனால. அப்போ அத்தனை பேரும் ஒரு வார காலம் வருஷிச்சு தள்ளிட்டான். அப்ப வருஷிச்சு தள்ளச்ச என்னம்னா, அம்மை தடங்கண் மடமாய்ச்சி ஒரு மகனாய் அருமாளிகை அருமானிரையும் அலறினவளவிலேனர். ஆனிரை எல்லாம் அலறித்து, இப்படி மழை பெஞ்சா ஏதோ ஒரு மழையா சின்ன மொழியா அப்படியே கொட்டுறது சந்தர் தாரையா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஏழு நாள் கொட்டுறது, எப்படி மேல மேல கொட்டுன்னு இருக்கு, எங்க போறதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல பெருமாள் கண்ணன் தம்மா தொண்டு பையன் குள்ள சின்ன பையனா இருந்துட்டு ஒரு விரலால இப்படி ஒவ்வொரு இடத்துல சில இடங்கள்ல சுண்டு விரலால கோவர்தன கிரிய தூக்கி பிடிச்சுட்டு சொல்லி சில இடங்கள்ல சொல்றது. ஆழ்வார் பாசுரத்துல வரைச்சு தாமர புஷ்பம் மாதிரி இருந்து திரு கைகளால அந்த கோவர்தன கிரிய தூக்கி பிடிச்சுக்கிறான். அனுபவத்தை பார்க்கணும். அதுல மழை பெய்ய தூக்கி பிடிச்சுட்டா அதுல இருக்கிற எத்தனை ஒண்ணுத்துக்கும் ஒண்ணுமே ஆகல. அதுல வளர்ற ஜந்துக்களுக்கு எல்லாமும் ஒண்ணுமே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியலையா. குரங்கு ஒண்ணு, இந்த குரங்கு தூங்க மாட்டேன்றதுதான், இந்த தூங்க மாட்டேன்றதுக்கோசரம் தாளாட்டுறதுதான். இது தாளாட்டுறதுக்காக என்ன பண்றதுன்னா,
ரெண்டு மரத்துக்கு நடுவுல ஒரு ஏனை கட்டுற மாதிரி சின்ன குரங்க தூங்க பண்றதான். கதை சொன்னாதான் தூங்குவேன்னு அந்த அப்படியா நான் சொல்றேன்மா கதை சொல்றேன்ட்டு அம்மா கதை சொல்ற. என்ன கதை சொல்றேன்னா, நம்ம வம்சத்துல ஹனுமார்னு ஒருத்தர் இருந்த கதை சொல்ல ஆரம்பிச்சான். அந்த குழந்தையும் குட்டி குரங்க ஊம்னு கேட்டுட்டே இருந்தான். அந்த ஹனுமார் தான் ராமன் தன் மனைவிய தொலைச்சிட்டு அழுதுண்டு கிடந்த எங்க இருந்தார்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு திருப்பி கொண்டு வரும்படியாக பண்ணேர். நம்ம அனுமார் கணக்கு இல்லாத போயிட்டேர்னாக்கா இன்னும் ராமன் அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான்னு சொல்லிடுற அனுமாருடைய கதைய சொல்லி தூங்க பண்ணித்தான் அந்த குரங்குன்னு. அப்படி கோவர்தன கிரியும் கீழே தூக்கிண்டு யாருக்கும் இந்த பெரிய இவ்வளவு பெரிய மழை பெய்யறது, இதனால யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் தெரியாத ஒரு வார காலம் பெருமாள் பண்ணிண்டு அங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். கோலமும் அழிந்தில என்பதாக கண்ணன் அந்த திருவாயிர்பாடியில இருந்துருக்கிறதுனால மருதாணி இட்டு இருக்காரான் கையில. அந்த மருதாணி இட்டு இருந்தது அந்த இத்தனை நாளா தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அது பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு பண்றாருன்னா ஒண்ணுமே பண்ணல, அனாயாசமா அது தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் கையில இட்டு இருக்கிற மருதாணி கூட அழியல. அப்படி ஒரு அழகான ஒரு அனாயாசமா பெருமாள் கண்ணன் காரியம் பண்ணார்னு சொல்லி சொன்னார். இப்போ ஆழ்வானுக்கு ஒரு பெரிய சந்தேகம், தேவதைகளுக்கு எதிரியாக இருந்திருக்கிற அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக தான் கண்ணன் அவதாரம் பண்ண. அப்படி இருக்கச்சே தேவதையாகவே இருந்திருக்கிற இந்திரனுக்கு பண்ணக்கூடிய யாகத்தை நீ பண்ணவானான்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்றாரு. இது எப்படி என்னன்னு புரியலையே, அர்த்தமே புரிஞ்சுக்க தெரியலையேன்னு சொல்லி சொன்ன. இங்க மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல வரைச்சு தான் இறப்பாள நாயின்னு சொல்லி சொல்ற, தேவதைகள்லாம் பெருமாள் இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ற, எங்களுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் பலி சக்கரவர்த்தி தன்னுடையதாக ஆக்கி கொண்டு விட்டான், அதை எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அதுக்காக வாமனாவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்தின்ட்ட போய் இறப்பாளனாக பிச்சை எடுக்கிறவாக மூவடிமன் தாராயின்னு சொன்னார். ஏன் பிச்சை எடுத்தாருனாக்க சம்ஹாரம் பண்ண முடியாதா, அவருடையது வாங்க முடியாதா, ஹிரண்யகசிப்பு எல்லாம் வதம் பண்ண மாதிரி பண்ண முடியாதா, ஏன் பண்ணலன்னா பலி சக்கரவர்த்தி பிரகலாத ஆழ்வானுடைய பேரனும், அவருடைய குடல் தவுக்கு பிரகலாத ஆழ்வான நினைச்சு அவர் பேரனுக்கும் ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தணும்னுக்காக தான் தான் இறப்பாளனாக இருந்து கொண்டு பலி சக்கரவர்த்திக்கு ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்னு சொல்லி சொல்றார். அப்போ தேவதைகள் மொத்த பேரும் பெருமாள் கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டான். ஆகையால அவர் மீட்டு கொடுத்த பலி சக்கரவர்த்தியிலேருந்து மீட்டு கொடுத்த ராஜ்யத்தை அடைந்துட்டா. தேவ மகாபலி சக்கரவர்த்திக்கோ பிரிய உதாரன் சாட்சாத் சிவன் நாராயணனே அவரிடத்துல பிச்சை எடுத்தேர்னு சொல்லி சொல்லி அதுல ஒரு பெருமையோட அவன் போயிட்டான். அவனுக்கு ஆயிடுச்சு, நீர் இத்தனை தேசத்தையும் தன்னுடைய திருவடிகளால அளந்த அங்க இருக்கிற முள்ளு கல்லு காடு மூட்டு எல்லாத்துலயும் அந்த திருவடி சம்பந்தம் பட்டுது, அந்த திருவடிக்கு என்ன வலிக்குமோன்னு யாரும் என்றுதான் திருமழிசை ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ என்பதாக அந்த திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற. இப்படி எல்லாம் பண்ற தேவதைகளுக்காகவே பண்ணினவர், ஒவ்வொரு அவதாரமுமே தேவதைகளுடைய சம்ரக்ஷணத்துக்காகவே பண்ணினது. அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல மாத்திரம் இந்திரனுக்கு எதிராக எப்படி நடந்தேன்னு தெரியலையே. தேவதாராதனத்தை இவர் மேல மேல பண்ணணும்னு தான் இவர் சொல்லியிருக்கணுமே தவிர இப்படி பண்ணிருக்காரு. இது என்ன கேவலம் ஒரு பால்யத்தினால நடந்தது, குழந்தையா இருந்தார், குழந்தையா இருந்தாக்க குழந்தைக்கு ஆசையா இருக்கு பட்சணம் சாப்பிட்றது, அதுக்காக சொல்லிருக்குன்னு சொன்னா கூட அத்தோட நிக்கலையே. அடுத்தது கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சு காண்பிச்சுட்டு தாம் வெறும் குழந்தை இல்ல எல்லாத்துக்கும் மேல என்ன சொன்னார், இந்த ஒரு வாரம் இந்த குழந்தையா தூக்கி பிடிச்சு இந்த கோவர்தனகிரியை தூக்கி பிடிச்சு முன்ன பிற்பாடு அந்த திருவாயிர்பாடியில ஆயர்கள் மொத்த பேருமா கண்ணன் கிட்ட வந்து சொல்றாளாம் கேக்குறாளாம், கண்ணா நீ யாருன்னு தெரியலையே என்பதாக. என்னாச்சுன்னா நீ யக்ஷனா கந்தர்வனா தேவதையா யாருன்னு தெரியலையே,
நீ யாருன்னு கொஞ்சம் சொல்றியான்னு கேக்குறாரு. ஓன்னு அழ ஆரம்பிச்சாரான் கண்ணன். ஏண்டா என்னத்துக்கடா அழற அப்படின்னா, அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னார், என்ன எல்லாரும் உங்கள ஒருவனா இருந்து அத்தான்னு கூப்பிடணும், அண்ணான்னு கூப்பிடணும், அம்மாஞ்சின்னு கூப்பிடணும்னு அந்த முறையிட்டு உறவு முறையிட்டு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டுதான் நான் உங்கள ஒத்தராக நான் இந்த இடத்துல அவதாரம் பண்ணிருக்கேன். என்னை பார்த்து நீங்க இப்படி கேக்குறீங்களே, நீ யக்ஷனா தேவனா இல்ல கிண்ணறனா கந்தர்வனான்னு எல்லாம் கேக்குறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கட்டமா இருக்குன்னு கண்ணன் சொன்னேர்ன்னு சொன்னான். இப்ப ஆழ்வானுக்கு தனக்கு ஒண்ணு ஒரு அம்சம் புரியவே இல்லையா, எனக்கு எனக்கு நீ என்ன பண்றேன்னு புரியலையேன்னு கேக்குற ஆழ்வான் தான். ஐந்திரம் நிகத்திய மகமத்ரி மதோ ததா, ஐந்திரம் மகம் நிகத்திய அத அத்ரிம் ததானஹாம் கிம் தஸ்திரே சுரகணாய சமாசமாய இந்த இந்திரனுடைய கூடிய தேவ சமூகத்துக்கு எல்லாம் எதிரியாக இருந்திருக்கையே என்னதுன்றது புரியலையேன்னு சொல்லி ஆழ்வான் கேக்கிறதாக அர்த்தம். ஆழ்வானுடைய திருவுள்ளம் என்னன்ன, இந்த இடத்துல ஆசிரிதர்களாக இருந்தாலும் அவெல்லாம் கர்வப்படக்கூடாதான். ஆச்சாரியனா இருக்கிறவா காலித்தே சாசிதாரம்னு சொல்றார், தனக்கு சிஷியாளாக இருந்திருக்கிறவளுக்கு உரைச்சே அவ ஆச்சாரியனிடத்துல பிரீத்தி இருந்துருக்கும் சந்தோஷம் இதை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம்தான். சிஷியாளுக்கும் ஆச்சாரியனிடத்துல பிரீத்தி இருக்கிறது, ஆச்சாரியனுக்கும் சிஷியாளிடத்துல அபிமானம் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த சிஷியால் ஏதானா தவறிழைத்தார்களானால் அவ தப்பு பண்றான்றத இவ சுட்டி காண்பிக்கணும், தயங்கக்கூடாது. சிஷியாளா இருக்கவா அவ சந்தியாவந்தனம் பண்றது இல்லைன்னு சொல்லி சொன்னாள்னாக்கா, அப்பா நீ சந்தியாவந்தனம் பண்ணாதே இருக்கக்கூடாதுப்பா, பிராமணியமே போயிடும் உனக்கு. நீ இந்த சந்தியாவந்தனம் பண்ணாத சமாசீனம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை, பரநியாசம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை, இது ஆஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு சொல்ற பெருமானுடைய சீற்றத்துக்கு நாம ஆளாயிடுவோம், ஆகையால இந்த காரியத்தை பண்ணாத இருக்காதப்பா, நீ அவசியம் நீ பண்ணணும்னு ஆச்சாரியாளா இருக்கிறவா தயக்கம் இல்லாத சொல்லணும். இத்தையத்தையான சொல்லிட்டாள்னாக்கா அடுத்த வாட்டிலேருந்து நம்மள்கிட்ட வராத போயிட்டானா என்ன பண்றது, இது ரொம்ப லௌகிக்கம் தெரிஞ்சு நம்ம நாசுக்கா இருக்கணும்ன்ற மாதிரி இதெல்லாம் பர்சனல் விஷயம்னு எல்லாம் சொல்லி கேட்காத இருக்கக்கூடாதுன்றது இல்லை. அதுதான் ஸ்காலித்தே சாசிதாரம்னு சொல்லி ஆச்சாரியாளா இருக்கிறவா சிஷ்யால் தவறிழைத்தார்களே ஆனால் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கணும், அந்த தவற்றை அதை காண்பித்து திருத்தி பணிகொள்ளுதல் வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லக்ஷணத்துல சொல்றார், நியாச விம்சத்தியில சாதிக்கிறார். அதே மாதிரிதான் பெருமாளும் இந்திரனுக்கு தன்னை மிஞ்சி யாரும் இல்லைன்னு ஒரு கர்வம் அப்பப்ப வந்துடுறது. இது பெருமாளுடைய நியமனத்துல இருந்துருக்கிறது. இந்திரன்றது ஒரு போஸ்ட், ஆதிகாரிக ஸ்தானம், பிரம்மாவை ஒரு போஸ்ட், பிரம்மா அவர் சதுர்முகனாக இருந்து கொண்டு லோகத்துல இருக்கிற சிருஷ்டி காரியத்தெல்லாம் அவர் பண்ணணும்னு நியமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்திரனை மழை கடவுளாக இருந்து தேவையான சமயத்துல எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணுமோ அதை பெய்யும்படியாக பண்ணணும்னு மேகத்துக்கெல்லாம் அதிபதியாக பெருமாள் நியமிச்சிருக்க, அப்படி நியமிச்சிருக்கிறேன்றத நினைச்சுக்காதையே, தன்னாலதான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினைச்சுண்டு அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிய பண்ணான்னாக்க அது இந்திரனுக்கே ஒரு பெரிய ஒரு தவறான செயல். அந்த கர்வம் யாரா இருந்தாலும் இருக்கக்கூடாது, அவனுக்கும் ஒரு சிக்ஷை பண்ணணும், அதுக்காக தான் இந்த சிக்ஷையை பண்ணி காண்பிச்சார். அதுக்காக ஆகையால நம்மளுடைய திருஷ்டியில எதுக்கு பண்ணேர்னு தெரியலையேன்னு நாம நினைக்கலாம். ஆழ்வானுடைய திருவுள்ளத்துல இது காண்பிச்சதே கூட காலித்தே சாசிதாரன்ற முறையில ஆச்சாரியனாக இருக்கிற ரீதியில இந்திரனுக்கும் அந்த அவனுடைய தவறை சுட்டி காட்டி அவனை திருத்தி பணிகொள்வதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார் என்பதுதான் இந்த இடத்துல நிதர்சனம். கோபால போதகதயா நிபிருதம் தரித்ரீம் அவஸ்து காமைவ சன்னபி பால் ஐந்திரம் நிகத்ய மகமத்ரி மதோ ததானஹ கிம் தஸ்திரே சுரகணாய சவாசமாய. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல நம்ம எல்லாருக்கும்
எப்பொழுது தவறு புரிந்தாலும் ஏன்னா மனுஷன் இருக்கச்சே தப்பு பண்றதுன்றது சகஜம்தான். அந்த மாதிரி தப்பு பண்ணச்சே நம்மளை யாராவது தப்புன்னு சுட்டி காமிச்சாள்னாக்கா அவளிடத்துல கோச்சிக்காமல் அவ தப்ப நாம உணர்ந்து நம்மளை திருத்திண்டு யதாவசிதம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து எண்ணங்கள். இது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் வரும், அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினாலதான்.